श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचलं वल्लभी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषण जन्मादिजरतश्चाभिज्ञस्वराटे तेने ब्रह्म सदाय आदिकवये मुख्यंतियं सूरयाम तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणाते निगमकल्पतरोद्गलितं फलं सुखं खादमृताद्रवामृतद्रवसंयुतम् पिबत भागवतम रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। तो भागवत उपन्यास आरंभ के छे वीरवल्ली स्वामी अड़ियन केट इत एतना वारं पोहों पर मुपद नापद वार मुपद नापद नाड़ எப்படி சொல்லலாம் என்ன கேட்ட அப்ப அடியன் விண்ணப்பிச்சின்றது என்னன்னா என்னால சொல்ல தெரியல. இந்த பாகவதத்துல கதாபாகம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆகையால கதைய நான் புதுசா சொல்ல போறேன்னா நிச்சயம் இல்லை. இன்னும் என்ன காட்டிலும் நன்னாவே கதையை சுவாரஸ்யமா சொல்ற ஒரு யோக்கியத்தையோடு நிறைய பேர் இருந்துருக்கா. அது அந்த அம்சத்தில் வரைச்சே நான் குறைவான யோக்கியத்தையோடு தான் அதில் இருந்துருக்கேன் அடியனை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த கதாபாகத்தோட வேதாந்த அம்சங்கள்லாம் பாகவதத்தில் நிறைய சொல்லியிருக்கு. அந்த அம்சங்களையும் சேர்த்து அனுபவிக்கலாம்னு தோன்றது. வேற எப்படி நியமிக்கிறதோ அந்த மாதிரி பண்றேன்னு வீரவல்லி சுவாமிகிட்ட நான் விஜ்ஞாபனம் பண்ணிட்டேன். அப்போ வீரவல்லி சுவாமி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன். டிரைவர் எப்படி சொன்னாலும் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இது இல்லை என்ன சொல்லிட்டு இந்த உபோத்காத்தம் இந்த பூர்வ பீட்டிக்கை என்னத்துக்காக இப்ப சொல்றேன்னா, இந்த இடத்துல தர்மபுத்திரருக்கு நாரத சதாச்சாரத்தை உபதேசம் பண்றேன். பிராமணனுடைய கிருத்தியம் என்ன, கத்திரிய வைசிய சூதாளுடைய செயல்பாடு என்ன, புருஷன் எப்படி இருக்கணும், ஸ்திரீகளுடைய தர்மம் என்ன, இப்படி பல விஷயங்களை உபதேசம் பண்றேன். இதோட மாத்திரமில்லை, பிரம்மச்சாரியா இருக்கவன் எப்படி இருக்கணும், மற்றும் கிரகஸ்தன் எப்படி பண்ணணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற பல விஷயங்களை இந்த இடத்துல சொல்றேன். இங்க ஒன்றும் கதையே கிடையாது, இந்த உபதேசம் தான் இந்த இடத்துல இருக்கு. நாம இது வரைக்கும் வரைச்சே குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி எல்லாம் வரைச்சே அங்க இருந்த வேதாந்த அம்சங்கள் எல்லாம் நம்ம பிரகலாத ஸ்துதி உள்பட விஸ்தாரமா அனுபவித்தோம். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் தர்மங்களை மகர்ஷி உபதேசம் பண்ண பிரகாரம் நாம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா நம்மளால எவ்வளவு அனுஷ்டிக்க முடியறதுன்றது வேற விஷயம். எதெல்லாம் நம்மளால அனுஷ்டிக்க முடியுமோ அந்த தர்மங்களை நாம அனுஷ்டிப்போமே. ஆகையில தர்மங்களையே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எதுவும் கிடையாது இல்லையா. ஆகையில கொஞ்சம் விஸ்தாரமாகவே நான் எதுவும் சொன்னதுக்கு மேல எதுவும் சொல்ல போறதில்லை,
அவர் விஸ்தாரமா சொல்லியிருக்கிறத நாம இந்த உபன்யாசத்துல பகிர்ந்து கொள்ள போறோம். அவ்வளவுதான். இங்க இப்ப சாமானிய தர்மம்னு சொன்னேன் இது வரைக்கும். திரிம்சல் லட்சணவான் ராஜன்னு சர்வாத்மா ஏன துஷ்யத்தின்னு சொல்லச்சு. அஹிம்சா, பிரம்மச்சரியம், சத்தியம், தயா, தபஹா இவைகள் எல்லாமே எல்லாருக்கும், பிராமணனா இருந்தாலும் சத்திரியனா இருந்தாலும் வைசியனா இருந்தாலும் சூத்திரனா இருந்தாலும் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள். புருஷனா இருந்தாலும் ஸ்திரீயா இருந்தாலும் எல்லாருமே பின்பற்ற வேண்டிய தர்மங்களை சொன்னேன். இது 30 தர்மத்தை இந்த இடத்துல சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா பிராமணன், சத்திரியன், வைசியன் இவ மூணு பேர் ஒரு கேட்டகரி, சூத்ரன் ஒரு கேட்டகரி. இப்ப பெரிய விசாரங்கள்லாம் நடந்துருக்கு. செயல்னால பிராமணனா, பிறப்புனால பிராமணனா, எப்படி பிராமணன், எதை கொண்டு பிராமணன்னு சொல்றது, இதெல்லாம் தான் பெரிய விசாரம். இவர்களுக்கு பிராமண, க்ஷத்ரிய, வைசியாள் இவ மூணு பேரும் ஒரு கேட்டகரி. இவாளுக்கு த்விஜா, த்விஜஹான்னு பேரு. த்விஜன்ன ரெண்டு ஜென்மத்தை உடையவர்கள். முதல் ஜென்மா மாதிர கர்ப்பத்திலிருந்து பிறப்பு, ரெண்டாவது ஜென்மா உபநயன சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய ஒரு பிறப்பு. இந்த உபநயன சம்ஸ்காரன்றது பிராமண, க்ஷத்ரிய, வைசியாளுக்கு மாத்திரம்தான் உண்டு, சூத்ராளுக்கு இல்லை. சாஸ்திரம் சொல்றத அப்படியே அங்கீகரிக்கணுமே தவிர ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதுவும் சாஸ்திரம். அதாவது நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள்ல வரைச்சு சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிக்கணும்ன்றதுதான் தர்மம். இப்ப சொல்லச்சு இவ பிராமணாலோ க்ஷத்ரியாலோ சூத்ரரோ வைசியாலோ இவள த்விஜாள்னு அழைப்பதற்கு காரணம் என்னன்னா, சம்ஸ்காரம்ன்றது தொடர்ச்சியாக அவிச்சின்னமான சம்ஸ்காரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள் தான் த்விஜாளாக இருக்க முடியும். அவிச்சின்ன சம்ஸ்காரம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரம் சொல்லிருக்கு. 40 சம்ஸ்காரம் இல்லாட்டா கூட சில சில சம்ஸ்காரங்கள் அவசியம் பண்ண வேண்டியது. இது தொடர்ச்சியா வரணும். கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு புகும்சவனம், சீமந்தம், குழந்தைய பிறந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கு ஜாத கர்மா, நாம கர்மா, இப்படி பல சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சம்ஸ்காரங்கள்ல குறைவில்லாமல் தொடர்ச்சியாக யாருக்கெல்லாம் இருந்திருக்கோ அவாதான் த்விஜாள் என்று சொல்லப்படுகின்றார். இப்ப பிராமணர்னு எடுத்துட்டோமே, இந்த பிராமணாளுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம்ன்றது வெறும் கல்யாணம் பண்ணிட்டு போறது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறமா கர்ப்பாதானத்திலேருந்து ஒவ்வொரு அம்சத்திலையும் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை கிரமமா பண்ணி அவளுக்கு பும்சவனம், சீமந்தம், அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த பிற்பாடு ஜாதகர்மா, அதுக்கப்புறமா நாம பேர் வைக்கிறது சவுளம், உபநயனம், இப்படி சம்ஸ்காரங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கிற பரம்பரையில வந்தவர்கள் தான் த்விஜர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். எந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த சம்ஸ்காரம் விடக்கூடாதுன்றது தாத்பரியம். சில சமயங்கள்ல சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னாக்க இப்ப சீமந்தமே பண்ண முடியாத போயிடும், குழந்தை பிறந்துரும், 8ஆம் மாசத்திலேயே குழந்தை பிறந்துரும், நான் பிற்பாடு குறிப்பிட்டிருப்பேன். இப்ப அந்த குழந்தைக்கு சீமந்த சம்ஸ்காரமே ஆகலையே என்ன கேட்டோம்னா,
அதுக்கு புண்ணியாகத்தனத்தினை கூட சேமிக்கம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லு. அதையால சம்ஸ்காரம்ன்றது ரொம்ப முக்கியம். கணவனே இல்லாத போயிட்டா கூட யாரையானா வச்சு கூட, அதாவது ரொம்ப நிக்கட்டா இருக்கவா, அந்த குழந்தைக்கு சம்ஸ்காரம் கும்சோனும் சீமந்தம் போன்ற சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வைக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த சம்ஸ்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த சம்ஸ்காரத்தோட இருந்திருக்கிற புருஷர்கள் இருந்திருக்கிற வம்சத்துல தொடர்ச்சியாக வரவா இருக்காள், அவாதான் த்விஜாள் என்று சொல்லப்படுகின்றனர். இது பிராமண க்ஷத்ரிய வைசியாள் மூணு பேருக்கும். சூத்ராளுக்கு ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான், கல்யாணம் ஒண்ணுதான். மீதி சம்ஸ்காரங்கள்லாம் அது அமந்திரக்கமாக அவாளும் சீமந்தம் பண்றா, அவாளும் பூச்செடல் பண்றா, எல்லாம் பண்றாருன்னா அதுக்கு மந்திரம் கிடையாது, அமந்திரக்கமாக பண்ணணும். இது கல்யாணத்துக்கு மந்திரம் உண்டானா கல்யாணத்துக்கு மந்திரம் உண்டு, பிராமணன் வச்சுட்டு தான் பண்ணணும். இவா சொல்ல வேணாம், அவா சொன்னாலே போறோம், பிராமணன் சொன்னாலே போறோம், அதுக்கு விவாகம் உண்டு, கல்யாணத்துக்கு உண்டு. ஆகையால உடன்படிக்கையில கையெழுத்து போடுறது கல்யாணமா ஆகாது சூத்ராளா இருந்தாலும். எனக்கு ஒரு சமயத்துல ஒரு பயமும் வருது, இப்படி எல்லாம் நம்ம பேசினதுனால ஆதுனிக ராஜகீயத்துக்கு விரோதமா நாம் பேசுறோம்னு நினைக்கலாம். அப்படி எதுவும் பேசல, மகர்ஷி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் சொல்றேன், அதுக்கு மேல சொல்லல. இப்ப இந்த இதுலேருந்து ஏற்பட்டது என்னன்னா, சம்ஸ்காரம் பிரதானம். சம்ஸ்காரத்தோட எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கணும் நாம், அப்பதான் அந்த விப்ரத்துவமே சித்திக்கும், த்விஜத்துவமே சித்திக்கும். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறமா சம்ஸ்காரா எதவி சின்னாக சத்விஜோஜோ ஜகாதயம், யாருக்கெல்லாம் அவிச்சின்னமாக தொடர்ச்சியாக இந்த சம்ஸ்காரம் இருக்கின்றதோ அவர்கள்தான் த்விஜர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். அவர் த்விஜ மூணு பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய தர்மங்கள், அதாவது த்விஜான்றதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உபநயன சம்ஸ்காரத்தினால ஒரு மறுபிறவி வருது இவாளுக்குன்றதுனால அதுக்கு ஒரு, அதுக்காக தான் உபநயனத்துக்கு விசேஷமா நாள் பார்க்கறதுன்னு வச்சுருக்கோம். புருஷாளுக்கு உபநயனம் சம்ஸ்காரம், ஸ்திரீகளுக்கு விவாகம் உபநயனம், விவாகமே தான் உபநயன சம்ஸ்காரமாகவும் ஆகுதுன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ எல்லாருக்குமே பொதுவாக யஜ்ய அத்யயன தானானி விகிதானி த்விஜன்மனாம், யஜ்ய பகவதாராதனம் பண்றது, யாகம் யாகாதிகள் பண்றது யஜ்ய, அத்யயனம் வேதாத்தியனம் பண்றது, தானானி தகுந்தவர்களுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொடுக்கறது, தானமா கொடுக்கறது, இது எல்லாருக்கும் பொதுப்படையான தர்மம். இவா மூணு பேருக்குமே ஜன்ம கர்மாவதாதானாம் கிரியாச்சாசிரம சோதிதாக விப்ரத்யாத்தியனாதீனி ஷடன்யத்யா பிரதிகிரக. இதுக்கு மேல பிராமணர்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு தர்மங்கள் அவளுக்கு சொல்லச்சு சொல்ற. பிராமணர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா யஜனம் யாஜனம் அத்யயனம் அத்யாபனம், யஜனம் யாகனம், யஜனம்ன்றது தான் யாகம் பண்றது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, இது யஜனம் யாஜனம். அத்யயனம் அத்யாபனம், அத்யயனம் அத்யாபனம்னு ஸ்வயம் அத்யயனம் பண்றது, அத்யாபனம் பிறருக்கு சொல்லி வைக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியம். நாம மாத்திரம் படிச்சா போறது, கண்டிப்பா
பிறருக்கு சுஸ்ரூஷுக்களாக இருக்கிறவாளுக்கு நிச்சயமா சொல்லி கொடுக்கணும். அத்தியனம் அத்தியாபனம். அதே மாதிரி இவாளுக்கு வரைச்சு தானம் பிரதிகிரகம் பிறருக்கு கொடுக்கறது. யாரானா எதுவுமே வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொன்னா யார் வாங்கி பார்த்த? ஆகையால அவளுக்கும் வந்து அந்த பிரதிகிரகமும் இவாளுக்கு ஒத்துருக்கு. அந்த இது இப்படிப்பட்ட ஆறு கர்மாக்கள் இங்க அவசியமாக சொல்லப்பட்டிருக்கதாக இருந்திருக்கு. இப்போ இதுல மூணு வந்து ஆசிரமத்துல சோதிதமாக இருக்கக்கூடியது. இன்னொரு மூணு என்னன்னாக்க, அந்த ஆசிரமத்துல இருந்தாலும் கூட இவாளுக்கு அதாவது தன்னுடைய பிராணதாரணத்துக்கு குடும்ப ரட்சணத்துக்காக இவா பண்ண வேண்டிய செயல்கள்னு ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால பிராமணனை பொறுத்த வரைக்கும் அத்யாபனாதீனி ஷடன்யஸ்யா பிரதிகிரகம். இந்த ஆதிசப்தத்தினால யாஜனம் பிரதிகிரகம் இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாஜன அத்யாபன பிரதிகிரகம் இது மூணும் ஜீவக தர்மம். ஜீவிகா தர்மம்னா உயிர் வாழ்வதற்காக செய்ய வேண்டிய தர்மங்கள். பிறருக்கு ஒருத்தர் யாகம் பண்றாருன்னா அதுக்கு ரித்விக்கா இருந்து யாகத்தை பண்ணி வைக்கிறது, அது ஜீவிகா தர்மம். யஜ்ஞத்ய தட்சிணாபின்னு இருக்கு. நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் பூரியா தட்சிணம், நிறைய தட்சிணம் கொடுக்கணும். அந்த தட்சிணம் கொடுத்து அந்த பிராமணால் அந்த ரித்விக்கா இருந்துருக்கிறவா சந்தோஷமா இந்த யாகம் குறைவற்றதாக நடந்ததாக ஆகட்டும்னு நம்ம பிரார்த்திக்கச்சு ததாஸ்துன்னு சொல்லுவா. இந்த யாகத்துல உத்தேசிச்சு நம்ம என்ன பலனை உத்தேசிச்சு இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றோமோ அந்த கர்மாவுக்கு உண்டான பலன் யசாவத்தா வரட்டும்னு நம்ம பிராமணத்துல பிரார்த்திக்கச்சு அவ நம்ம கொடுத்த தட்சிணையை வச்சுட்டு அவ ததாஸ்துன்னு சந்தோஷமா சொல்லப்படும். எப்படி இருந்தாலும் ததாஸ்துன்னு சொல்லுவா. இருந்தாலும் கூட யஜ்ஞ தட்சிணாபின்னு அந்த தட்சிணை பூர்த்தியா கொடுக்கறது, இது ஜீவிகா தர்மம். இது பிராமணனுக்கு இது ஜீவிகா தர்மம். இதை வச்சுட்டுதான் அவன் பழைக்க போறான், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி அத்தியாபனம் பிரதிகிரகம். பிரதிகிரகம் இன்னொருத்தர் தானம் பண்ணா அதை வாங்கிக்கிறது. இப்ப தானம் பண்ணா வாங்கிட்டாக்க இந்த பாப்பெல்லாம் வந்துடுமே, இந்த பாப்பத்தெல்லாம் எங்க போறது என்ன பண்றதுன்னு அது பாட்டுக்கு வரிசையா சொல்லிட்டே வர வேதத்துல பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்னா அப்படி என் திருத்தகப்பினார் தான் சொல்லணும் இதெல்லாம். அப்படியே வேத பாகத்தை அவருடைய உச்சாரணத்துல அவர் வரிசையா சொல்லிட்டே வருவேர் எங்க எங்க போறதுன்னாக்க, இதுல சாதாரணமா வேதத்துல சொல்ற விஷயத்துல வரைச்சு யார் யாரெல்லாம் சாயங்காலம் போதுல சந்தியா காலத்துல தூங்கிட்டு இருக்கானோ அவனிடத்துல இந்த பாப்பெல்லாம் போகுமா. இந்த பாப்பெல்லாம் இப்படி போச்சுனாக்க அது அப்புறம் குணக்கின அந்த நகங்கள்லாம் இதுவா இருந்துட்டு இருக்கிற அவளுக்கு போய் சேரும். இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு கட்சியில என்ன பண்ணணும்னா இந்த பாப்பத்தெல்லாம் இப்ப நான் வாங்கிக்க மாட்டேன் நான் வாங்கிக்க மாட்டேன்னு மொத்த பேரும் சொன்னா அதீனம் பண்ற பிராமணன் கணக்கு வாங்கிட்டாருனாக்க அது வேதத்தினால போயிடும். தபோஹி சுவாத்தியாயான்னா அந்த வேதத்துக்கிட்ட எந்த பாப்பமும் நெருங்க முடியாதான், எல்லாத்தையும் பொசிக்கிடுமாம் வேதம். இப்படி பிரதிகிரகம் பண்றதுக்கு இவனுக்கு யோக்கியத்தை இருக்கு. ஜீவிக்கைக்காக பிரதிகிரமும் இது பண்றதுன்னு யாஜ்ஞவல்கிருஷ்ண ஸ்மிருதி அதாவது சுக்லயஜுர்வேதத்துல சொன்னச்சு. பிரகதாரண்ய உபநிஷத்துல யார் நான் கேள்வி கேட்கிறனோ அந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த மாட்டெல்லாம் ஓட்டிங் போங்கன்னு அங்க இருக்கிறவா சொல்லுவா. அப்ப யாஜ்ஞவல்கர் ஓட்டிங் போடா மாட்டு மொத்தத்தையும் சொல்லுவேன். என்னத்துக்குறா மாட்டை ஓட்டிங் போத்திருந்தேன்னாக்க நான் கேள்வி கேட்கறேன் இல்லைன்றது அப்ப கேள்விக்கு பதில் சொல்றேன், அடுத்தது விஷயம் எனக்கு இது மொத்தம் தேவைப்படுறது ஆகையெல்லாம் நான் சொன்னேன்னுவேன். அப்புறமா அவர் பதில் சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு வேதாந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்ன ஒரு சின்ன சின்ன கதையாண்டும் சொல்லி அதுக்கப்புறமா வேதாந்த விஷயங்கள்லாம் உபநிஷத்துல சொல்லப்படும். அது ஒரு பிரக்ரியை, இது ஒரு ஜீவிகா தர்மம் இவாளுக்கு.
राज्ञो वृत्तिः प्रजा गोप्तुः अविप्राद्वाकरादिभिः राज्ञः वृत्तिः ராஜாவனுடைய விருத்தி என்ன வைசனுடைய விருத்தி ராஜாவனுடைய விருத்தி இந்த மாதிரி விருத்தின்னு வரச்சே ராஜாவனுடைய விருத்தி என்னன்னா எல்லாருக்குமே இந்த காமன் இது மூணு விஷயம் எல்லாருக்குமே பொது அதாவது தானம் பண்றது அத்தியனம் பண்றது அதுக்கப்புறமா யஜ்ய அத்தியன தானம் அதாவது தேவதாராதனம்ன்றது இவா மூணு பேருக்குமே பொது அதுக்கு மேல க்ஷத்ரியாளுக்கு தர்மமாக சொல்லப்படுவது பிரஜாகோப்துகு ஜனங்கள் எல்லாம் ரக்ஷணம் பண்றது அவளுடைய பிரஜா பாலனம் அது க்ஷத்ரியத்து விருத்தியாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா அவள்லாம் இப்ப பிரஜா ரக்ஷணம் பண்ற இப்ப அவள்லாம் அத்தியாபனம் பண்ணலாமா கூடாதா மீதி பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாமா கூடாதா அவளுக்கும் அத்தியனம் சொல்லியிருக்கோம் இல்லையோ அத்தியனம் பண்ணிட்டுவா எல்லாருக்கும் கீழே இருக்கவாளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் நியாயம் இப்போ சில சில இடங்கள்ல பார்த்தோம்னா ஜனகர் மாதிரி க்ஷத்ரியாள்லாம் கூட பிராமணாளுக்கு உபதேசம் பண்ணிருக்கா அவள்லாம் பெரிய பிரம்மஜானியாக இருந்துருக்கா அவள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கா க்ஷத்ரியோ யாஜ ஆகியால அவள் எல்லாம் சொல்லச்சே அவ சொல்லித்தரால யஜன அத்தியாபனம் எல்லாம் பிறருக்காக யாகம் பண்றது அத்தியாபனம் பண்றதெல்லாம் க்ஷத்ரியாளுக்கு தர்மமா ஆகுமா ஆகாதான்னு எல்லாம் கேள்வி கேட்டுண்டு அங்க க்ஷத்ரியாள்ல வாசிச்சவாளா இருந்து பிராமணாள்ல அதை தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறவா இல்லாத போயிட்டாள்னாக்க க்ஷத்ரியாள்ல போய் கேட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது இவாளும் க்ஷத்ரியாளத்துல போய் தெரிஞ்சுக்கலாம் இது சாஸ்திரம் யாகனம்ன்ற ஒரு தர்மம் இருக்க பிறருக்காக யாகம் பண்றது இந்த தர்மம் க்ஷத்ரியாள் அனுஷ்டிக்கலாமா கூடாதா நாம யாகம் பண்றோம் அந்த க்ஷத்ரியாள்ல இதுல வியாக்கியானம் வீரராகவியன்னு ஒரு வியாக்கியானம் இதுல ரொம்ப விஸ்தாரமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணி சொல்லிருக்கேன் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிருக்கேன் க்ஷத்ரியாள்ல ரெண்டு கேட்டகரி ஒரு கேட்டகரி பிரஜாபாலனம் பண்றவா இன்னொரு கேட்டகரி பிரஜாபாலனம் பண்றவாளுக்கு சகாயமாக இருந்துருக்கிறவான்றது வரைச்சு அப்ப எப்படி இப்படிப்பட்ட சகாயங்களை அவ பண்ணலாம் அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணி தன்னுடைய ஜீவிக்கைய யாகனம் பண்ணி பிறருக்காக யாகங்கள்ல ரித்விக்கா இருந்து துட்டு சம்பாதிக்கலாமா அத்தியாபனம் பண்ணி சம்பாதிக்கலாமா இப்படி எல்லாம் கேட்ட அத்தியாபனம் க்ஷத்ரியாள் பண்ற அத்தியாபனம் காசுக்காக இருக்கக்கூடாது சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக மாத்திரமே இருக்கணும் பிராமணாள் குருதட்சிணையா கொடுத்தாள்னா யாருக்கா இருந்தாலும் குருதட்சிணைன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதுலயும் கூட வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறது ரூபா வாங்கிட்டு அதாவது டியூஷன் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு வேதாத்தியனம் சொல்லி வைக்கக்கூடாது எப்பவும் வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறவாளுக்கு நாம ஏதானா இது கொடுத்தோமானா கூட அவளுக்கு சகாயமா இருக்கட்டும்னு நாம கொடுத்தோமானா கூட அதை ஏதோ இந்த மாசத்து ஃபீஸு அந்த மாசத்து ஃபீஸுன்னு சொல்லி கொடுக்காத நம்மளால முடிஞ்ச சம்பாவனைய இந்த மாசம் சமர்ப்பிக்கிறோம்னு நினைச்சிட்டுதான் தரணமே தவிர இத ஃபீஸு டியூஷன் சொல்லி கொடுத்தா ஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்படி பண்ற ஒரு வேதாத்தியனம் அவ சொல்லி கொடுத்தவாளுக்கும் நினைக்காது நமக்கு சொல்லிக்கிறவாளுக்கும் அது நினைக்காது இது வேதாத்தியனத்துக்கே சொல்லியாச்சுன்னா வேதாந்தத்தை பத்தி கேட்கணுமா நிச்சயமா வேதாந்தம் வரைச்சு காசு வாங்காததான் சொல்லணும் ஆகையால வேதாந்தம் சொல்றவாளுக்கு காசு நாம கொடுக்கறதுன்னா அது குருதட்சிணையா தான் தரணுமே தவிர வேற டியூஷன் ஃபீஸா நினைச்சிட்டு நம்ம எப்பவுமே அதை பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற சூத்ர இப்ப வைசியனுடைய விருத்தி என்ன என்ன சொன்னோம்னா வைசியனுடைய விருத்தி பிராமணனுக்கு அனுகூலமாக இருந்துட்டு
வணி அதாவது வாணிபம் பண்றது கோரக்ஷணம் மீதி இன்னும் சிலங்கள்லாம் சில காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணணும். இவா பண்ற காரியம் எல்லாமே பிராமணாளுக்கு அனுகூலமானது. பிரம்ம குலானுகா நித்தியம் பிரம்மாலும் பிரம்ம குலானுகான்னு பிராமணனுக்கு அனுகூலமாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இவாளுடைய விருத்தியினால வேதாத்தியனம் பண்றதையோ வேத அத்தியாபனம் வேதாந்த வேதம் சொல்லி வைக்கிறவா வேதம் அத்தியனம் பண்றவா இவாளுக்கு அனுகூலமாக இருக்கிறதுன்னா அவ நிச்சிந்தையாக அவ வேதாத்தியனத்தையும் வேதாத்தியாபனத்தையும் பண்ணும்படியாக பண்றது வைசியாளா இருக்கிறவா சம்பாதிக்கிறதுனுடைய முக்கிய உத்தேசமாக இருக்கணும். இதுக்கு விபரீதமாக ஆகக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கு. சூத்ராளுக்கு என்ன விருத்தின்னா சேஷ விருத்தின்னு சொல்லிருக்கு. இப்ப தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு அவளோட கூட இருந்துட்டு அவளுக்கு சகாயமாக இருந்துட்டு அனுஷ்டிச்சாலே இவா இருந்தாலே சூத்ராளுக்கு அந்த தர்மம் அனுஷ்டிச்ச பலன் வந்துடும். பெருமாளை ஏழை பண்றோம், ஏழை பண்ணினா ஒரு பிரயோஜனம் வருது. இப்படி பெருமாள் ஏழை பண்ணிட்டு போறத நாம சேவிக்கிறோம், சேவிக்கிறவாளுக்கும் அதே சந்தோஷம் வரும். இப்படிதான் ஒரு பிராமணனாக இருக்கிறவாளோட சேர்ந்து இருந்து அவர்கள்லாம் தர்மானுஷ்டானத்துக்கு செய்வதற்கு ஏற்ப பணிவிடைகளை செய்பவர்களாக இருந்தால்னாலே இவாளே தர்மானுஷ்டானம் பண்ணவளாக ஆயிடுறா. இவாளுக்கும் அந்த பலன் வருதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சரி, இப்ப நாலே நாலுதான் சொல்லிருக்கு, பிராமணாளுக்கு விருத்தியா சொல்லிருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்போ ஆறு விருத்தி சொல்லியிருந்தா கூட இதுக்குள்ள அடங்காத போயிடுச்சு. எத்தனை பேர் பாடசாலை வச்சுட்டு இருக்கா, எத்தனை பேருக்கு வேதாத்தியனம் பண்ணி வைக்க முடியும், எத்தனை பேர் வேதாத்தியனம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பண்றேன்னு வரவா இருந்துட்டு இருக்கா, இல்ல யாகம்தான் யார் பண்றா, யார் தான் ரித்விகா இருக்கா, இவ எப்படி தானம் கொடுத்தாதான பிரதிகிரகத்துக்கு, தானமே கொடுக்காத ஒரு தேசமா இருந்ததுனாக்க இவ எப்படி பிரதிகிரகம் அதை வாங்கி பழைக்க முடியும் இவாளுக்கு வேற. ஆனா எல்லாருக்கும் பெரிய ஒரு தர்மம் என்னன்னா குடும்ப ரக்ஷணம்ன்றது தர்மம். அந்த தர்மத்தை நிச்சயம் ஒவ்வொருத்தரும் அனுஷ்டிச்சே ஆகணும். அதுக்காக இன்னும் ஒரு நாலு சொல்ற, வார்த்தா விசித்ரா சாலீனம் யாயா வர்யம் சிலோஞ்சனம் விப்ரவிருத்திஷ்சதுர்த்தேயம் ஸ்ரேயசி ஓத்தரோத்தரா ஜகன்யோனோத்தமாம் விருத்திம் அநாபதி பஜேன் நரஹாம் ஹிருதே ராஜன்யமாபத்சும் சர்வேஷாமபி சர்வசஹா ருதாமிருதாப்யாம் ஜீவேத மிருதேன ப்ரமிருதேன வா ஏதான்யாநிருதாப்யாம் ஜீவேத நஷ்வமிருத்யா கதஞ்சன. வார்த்தா விசித்ரா சாலீனம், விசித்திர வார்த்தை பயிர் பண்றது, கோரக்ஷணம் பண்றது, இதையும் பிராமணம் பண்ணலாம். யாயாவரியம் சிலோஞ்சனம், யாயாவரியம்னா அதாவது சாலீனம், சாலீனம்னு தார்ஷ்யம் வினைவ அயாச்சிதம், ஒருத்தரை மிரட்டி வாங்காத ஒரு சுமூகமா கொடுக்கிறவா இருந்தாள்னாக்க அவள்கிட்ட வாங்கிக்கிறது, இது ரெண்டாவது. அதுக்கப்புறமா அதாவது வியாபாரம்னாக்க ஒவ்வொரு தினத்துக்கும் இன்னைக்கு என்ன உண்டோ அது இருக்கிறது, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல கிடைக்கிறது தான் போறோம், இதுக்கப்புறமா நாம ஒன்றும் பண்ண வேண்டாம்,
இப்படி அன்னன்னைக்கு சம்பாதிச்சுக்கிறது இருக்க இதுதான் யாயாவரணாக இருக்கிறது. ஊர் ஊரா போறது நாடோடி மாதிரின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிறது. அன்னைக்கு நமக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு கிடைச்சா போறோம்னு நினைக்கிறது. சிலோஞ்சனம் உஞ்சவருத்தி, அதாவது எப்படின்னா அங்கங்க நெல்லெல்லாம் கீழே செதறி இருக்கும், தானியங்கள்லாம் கீழே விழுந்திருக்கும். அந்த காலத்துல களத்து மூடுன்னு சொல்லுவா. இந்த பயிர் வச்சு களத்து மூட்டுல பார்த்தோம்னாக்க எல்லாம் இவெல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போன பிற்பாடு சில பேர் வருவா அங்க வந்து பெருக்கி பெருக்கி அதுல மண்ணெல்லாம் எடுத்துட்டு கல்லு மண்ணு கல்லெல்லாம் எடுத்துட்டாருன்னா அதுல ஒரு ரெண்டு மரக்கா மூணு மரக்கா கிடைக்கும். அந்த மாதிரி அங்கங்க கீழே விழுந்த தானியங்களை பொறுக்கி ஆகாரத்துக்கு இதுவா வச்சுட்டு சாப்பிடுறது இருக்க இது உஞ்சனம், இது சிலோஞ்சனம்னு சொல்றது. இந்த நாலு தர்மங்கள்ல உத்தரோத்தரம் ஸ்ரேயஸ்து. பிராமணனா இருக்கவன் ஏதோ பசுபாரட்சணம் பண்றான், அதாவது மிரட்டி கிரட்டி உருட்டி காரியம் பண்ணாத தர்ம காரியத்தை அனுஷ்டிச்சிருந்து ஏதோ அவன் பொழைப்புக்கு நடத்திக்கிறது, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இது ஒன்றும் விசேஷம் இல்லை. அடுத்த கேட்டகரி சாலினோ, அதாவது ஏதோ நம்ம பயிர் வைக்கிறது, இது வந்து இது ரெண்டும் சொல்றது, நாம பயிர் வச்சு மாடு ரட்சணம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறது இது ஒரு கேட்டகரி. மிரட்டி உருட்டி சம்பாதிக்காத நல்வார்த்தையை சொல்லி சம்பாதிக்கிறது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி அன்னன்னைக்கு உண்டான தானியத்தை அன்னன்னைக்கு தேவையானதை உஞ்சவர்த்தி பண்ணி சம்பாதிக்கிறது மூணாவது. நாலாவது சிலோஞ்சனம் யாரையும் கேட்காத இது அங்கங்க தானியங்கள் சிந்தி இருக்கிறத எடுத்து வந்து சாப்பிடுறது இருக்க இது சிலோஞ்சனம். இதுல பூர்வபூர்வம் இழப்பம் முதல் முதல்ல முதல்ல இருக்கிறது அது இழப்பம். கடைசியில சொல்ல அந்த சிலோஞ்சனம் தான் உத்தமோத்தமமாக பிராமணாளுக்கு கருதப்படுகின்றது. பிராமணன்னா இருந்தா ஏழையாவே இருக்கணும்னு நாம அதுல ஏழையா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, ஆசைப்படக்கூடாதுன்னு அர்த்தம். இது எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறான்றதை பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு, குடும்ப ரட்சணம்ன்றது ஒரு பெரிய தர்மம். அதை எல்லாருமே பண்ணிதான் ஆகணும். அதுக்காக கீழ்தா இருந்தாலும், அதாவது அடுத்தடுத்தது இழப்பமான செயலா இருந்தா கூட குடும்ப ரட்சணத்துக்காக பண்றதுல தவறு இல்லைன்னு ஒரு பெரிய கிளாஸ் போட்டுட்டு அதுலதான் நாம எல்லாரும் இப்ப அடங்கி நாம பண்ற காரியங்கள் மட்டும் குடும்ப ரட்சணத்துக்காகவும் இல்லைன்னு கேட்டா தர்ம காரியத்துக்கு பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கட்டும்ன்ற முறையில தான் நாம சம்பாதிக்கிறதாக இருக்கணும். இன்னைய தினத்துல நாம எது சம்பாதிச்சாலும் இப்படிதான் நினைச்சுட்டு பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை பண்ற ஸ்திரீணாம் து பதி தேவானாம் பச்சுஸ்ரூஷானுகூலதா தத்பந்துஷ்வனுவிருத்திஷ்ச நித்யம் தத்வ்ரத தாரணம் ஸ்திரீணாம் து. இப்ப இதுவரைக்கும் சொன்னது புருஷாளுக்கு விசேஷமா சொன்னது, பொருட்கள் தான் சம்பாதிக்கிறவாள்னு நினைச்சுட்டு சொன்ன வார்த்தை இது. இப்ப ஸ்திரீகளும் சம்பாதிக்கிறவாளா இப்போ இருந்துட்டு இருக்கா. ஸ்திரீகளுக்கு உண்டான தர்மம் பதிதேவானம், கணவன் தான் தேவத்தை, கணவனை காட்டிலும் வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. கைசிக ஏகாதசி ரெண்டு பேரும் உபவாசம் இருந்துட்டு இருக்கா, புருஷன் பெண்ணு ரெண்டு பேரும் உபவாசம் இருந்துட்டு இருக்கா. மறுநாள் காத்தால பாரண பண்ணணும். கைசிக துவாதசி மீதி துவாதசி எல்லாம் காட்டிலும் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஏகாதசி இன்னைக்கு கோவில்ல கதவு திறந்ததுன்னாக்க பாரண பண்றதுக்கு முன்ன ராத்திரி உபவாசம் இருந்தவா போய் பெருமாளை தேவிச்சுட்டு வந்தா விசேஷம். கோவில்ல பெருமாள் தேவிக்கிறதுக்கு நாழியாத்து, புருஷன் பெருமாள் சேவிக்க போயிருக்கு, தானும் அந்த பெருமாள் சேவிக்க போயிட்டாருனாக்க யார் வந்து தலையை பண்றது? அப்புறம் வந்து தலையை பண்ணாக்க நாழி ஆயிடும், காலம் அதிக்கிரமிச்சுடும், பாரணைக்கே அதிக்கிரமிச்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி சன்னிவேசத்துல என்ன பண்றது?
பதி சிஷ்யருக்கு தான் பிரதானம். புருஷன் வேலையில பாலனை பண்றத பார்த்துக்கணும். ரெண்டு பேரும் கடைசியில சாப்பிடுறா, 8:30 மணிக்கு சாப்பிடணும், 6 நாளைக்குள்ள சாப்பிடணும், 8:25 ஆயிடுச்சு, நான் சாப்பிடறதா நீ சாப்பிடறதான்னு கேட்டான். புருஷனுக்கு தான் சாய்க்கணும். இதுல ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. புருஷால் அனுஷ்டிக்கிற, பதி அனுஷ்டிக்கிற தர்ம காரியங்கள்ல எல்லாத்துலயும் பாதி பங்கு ஸ்திரீகளுக்கு வந்துடுது. இவா அனுஷ்டிக்கிற தர்மத்துல அவ பங்கு போட்டுக்க முடியாது, புருஷாளால பங்கு போட்டுக்க முடியாது. இவாளுடைய பிரார்த்தனையே புருஷனுக்கும் சேர்ந்து வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா அது போகுமே தவிர, இவா அனுஷ்டிக்கிற தர்மங்கள்ல இவாளுக்குதான் முழுக்க முழுக்க இருந்துட்டு இருக்கு. பதி அனுஷ்டிக்கிற தர்மத்திலையும் பாதி இவாளுக்கு வந்துடுது. ஸ்திரீணாம் சபதி தேவானாம் தச்சுஷ்ருஷானுகூலதா. எப்பவும் கணவனுக்கு சுஷ்ரூஷ பண்ணிண்டு அனுகூலமாக இருக்கணும். தத்பந்துஷ்வனுவிருத்திஷ்ட நித்யம் தத்வரத தாரணம். தத்பந்துஷ்ட பதிக்கு மாத்திரமில்ல, மாமனாரத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே அனுகூலமா இருக்கிறவாளாக இருக்கணும். இந்த விரதத்தோட நம்ம அவா இருக்கணும்னு அர்த்தம் இருக்கு. சம்மார்ஜனோபலே பாப்யாம் கிரகமண்டல வர்த்தனைஹி ஸ்வயஞ்ச மண்டித அனித்யம் பரிமிருஷ்ட பரிச்சதா காமை ருச்சாவதை ஸ்வாத்வீ பிரசிரயேண தமேனத வாக்கியை சத்யை பிரியை பிரேம்னா காலே காலே பஜேத் பதிம். ஸ்ரீ வாழ்க்கு சந்தியாவனம் எல்லாம் ஒன்றும் சொல்லலையே, இவாளுக்கு அனுஷ்டானம் எல்லாம் ஒன்றும் இல்லையென்ன, நல்லா இருக்கு. இவாளுக்கும் அனுஷ்டானம் இருந்துருக்கு, பரிசுத்தமா இருந்துட்டு இருந்து பெருமாள் சன்னதிய அலம்பி தொடச்சி நல்லா கோலம் போட்டு சம்மார்ஜனோபலே பாப்யாம் கிரகமண்டல வர்த்தனைஹி, மண்டலன்றது கோலம் போடுறது, இப்படி ஆத்துலயும் பண்றது, மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்க மாதிரி ஆத்த வச்சுக்கிறது. அதோட மாத்திரம் இல்ல, சாதுவாக அதாவது இவாளுக்கும் புனர்நடக்கம்ன்றது வேணும், ஆனா க்ஷமைன்றது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவாளுக்கு புலநடக்கம் வேணும், பொய் சொல்லக்கூடாது. நாம சொல்ற வார்த்தை பிறரை துன்புறுத்துவதாக இருக்கக்கூடாது. பிரத்யுத கணவன் மனசுல அன்னிட வேற விதமாக படாமல் அவன் மனசு புண்படுத்தாதபடி பெண்கள் நடத்துக்கணும். சந்துஷ்டாலோலுபா தக்ஷா தர்மஜ்ஞா பிரிய சத்யவாக்கு அப்ரமாத்தா சுதி ஸ்னிக்தா பதிம் வியபதிதம் பஜேது. இருக்கிறதுல சந்தோஷப்படணும், அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படக்கூடாது. அலோலுபோல்ன்றது இது வேணும் அது வேணும்னு வெறும வெறும சேர்க்கறது இருக்கு. சாதாரணமா ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய குணமாக சொல்லுவா, இது வேணும் அது வேணும்னு நிறைய ஆசைப்படுறதுன்னு சொல்லுவா. ஆனா அப்படி எல்லாரும் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, சில பேர் இருக்கு அவ்வளவுதான். இவாளுடைய தர்மமே என்னன்னா, எது கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சுட்டு குர்த்தனம் பண்றது தான் இவாளுடைய தர்மம். ஸ்னிக்தா ரொம்ப தோழமையோட இவா இருக்கணும். கணவனை பெருமாளா நினைச்சு அவா பூஜை பண்ணணும். இப்படி எல்லாம் இவாளுக்கு ஏற்பட்ட தர்மங்கள். பிராய ஸ்வபாவஹிதோ நிருணாம் தர்மோ யுகே யுகே வேத திருக்பிஹி ஸ்மிருதோ ராஜன்னு பிரேத்தி தேகத்தை கர்மத்திற்கு. இந்த தர்மங்கள்லாம் அவளுடைய சுபாவத்தை கொண்டுதான் இருந்துருக்கு. ஆகையால இந்த தர்மங்களை விட்டுட்டாள்னாக்க அவளுக்கு அந்த இதுவே போயிடும். பிராமணா இருக்கவளுக்கு பிராமணியமே போயிடும், சத்ரியத்துவமே போயிடும், இப்படி எல்லாம் போயிடும். எஸ்ய எல்லக்ஷணம் புரோக்தம் தர்ம பும்சா வர்ணாபி வெஞ்சகம் இது அந்நாபி திருஷ்யத தத்தேனைவ வினிர்திசே. யார் யாருக்கு என்னென்ன லட்சணம் சொல்லிருக்கோ அந்த பிரகாரம் நடந்துட்டா போறோம்.
அதுக்கு மேல நடந்துக்கணும்னு யாருமே ஆசைப்படல. ஆகையல்ல இங்க சொன்ன பிரகாரம் இன்னைக்கு சொன்ன பிரகாரம் என்னன்னாக்க விஜால்னு சொல்றவா சம்ஸ்காரத்தை விடக்கூடாது எப்பவும். இந்த கல்யாணத்திலேருந்து ஆரம்பிச்சோம்னாலும் எல்லாத்திலையும் சம்ஸ்காரம் கர்ப்பாதானத்திலேருந்து உபநயநாதி சம்ஸ்காரத்தை பரம்பரை பரம்பரையா பண்ணணும். அதுல எந்த ஒரு சமயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் யஜன யாஜன அத்தியன அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் எல்லாம் பிராமணனுக்கு சொல்லிருக்கு. அப்படி பிராமணனுக்கு சொல்லியிருந்தாலும் கூட இதுல மூணு ஜீவிக்கைக்கோசரம் மூணு தனக்காக இந்த கர்மாக்களை கூடிய வரைக்கும் நாம பண்ணணும். எல்லாத்த காட்டிலும் குடும்ப ரட்சணம்ன்றது பிரதானம். அதுக்காக நாலு விஷயங்களை சொல்லியிருக்கு. அந்த நாலு விஷயங்கள்லயும் நாம பண்ணச்சேயே குடும்ப ரட்சணம் ஒரு பங்கு, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உபயுக்தமாக இருக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் நாம சம்பாதிக்கிறதும் செலவு பண்றதாகவும் இருக்கணும். மீதி பேருக்கெல்லாம் ஸ்திரீக்களுடைய தர்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நான்கு வர்ணத்தவர்களையும் இருக்கக்கூடிய புருஷா ஸ்திரீக்கள் இவாளுடைய தர்மங்களை இப்ப சொன்னேன். இதுக்கப்புறமா பிரம்மச்சாரியனுடைய தர்மம், கிரகஸ்தனுடைய தர்மம், வானப்பிரசாசனத்துல சன்னியாசியனுடைய தர்மம், இந்த தர்மங்களை அடுத்தடுத்து நாம பார்க்கலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இங்க சொல்லியிருக்க பிரகாரம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணணும். பெருமாள் அப்படிப்பட்ட புத்திய நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதா ஏகசிம்ஹாய கல்யாண குணசாலினி சின்னதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகம்.